வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு லோன் எடுக்கிற ஆப்பு, அதனுடைய வெப்சைடு, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம்னா, உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, அதை வந்துட்டு கமாண்டில் வந்து சொன்னீங்கன்னா அந்த கமாண்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்றைக்கி சாயந்தரமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கமெண்ட் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டெக்ஸ்ட் பண்ணி அவங்களால வந்து அனுப்ப தெரியாது, இல்லை அனுப்ப முடியாமல் வந்துட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ லென்த்தாக நேரம்லாம் டைப் பண்ண முடியாது பிரதர் அப்படின்றவங்க, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது ரெண்டில் இல்லை வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுப்பேன். லோன் எடுக்கிற வீடியோ பண்ணுறோம்னா நம்ம முக்கியமான மூணு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வந்து பேசிய தருவாங்க. முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் லோன் எடுக்கவாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா நிறையா ரீசன் இருக்குங்க. அதில் முக்கியமான ரீசன் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு அதிக என்கொயரி பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு அதிகமாக லோனை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ரீசன் இருக்குது, நான் அதை அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போகக்குள்ளே வந்து சொல்கிறேன் நான். மூணாவது விஷயம் என்னென்னா, ஸோ வந்துட்டு லோனு நம்ம வந்துட்டு எடுக்கிறோம், ஒரு கம்பெனிலேருந்து லோன் எடுக்கிறோம்னா அதை வந்துட்டு நம்ம ஆன் டைமில் ரிஜிஸ்டரில் மட்டும் தான் சொல்கிறேன், அதை ஆன் டைமில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்னாலே போதுங்க. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 99% பிரச்சனைகளை வந்துட்டு உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். 99% மட்டும் கிடையாது, 99.9%, அந்த 0.1% என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நார்மல் ப்ராப்ளமாக இருக்கும், அது நமக்கும் நம்மளோட சிபிலுக்கும் எந்த இம்பாக்டும் இல்லாமல் நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களோட கம்பெனி பேரை நான் ப்ளே ஸ்டோரில் வெரிஃபை பண்ணக்கூட அதனுடைய பேரை சொல்லிவிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த பாதியில் பார்த்துட்டு அறகுறியாக அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதும், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க எனக்கு ரிஜெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு அதிக என்கொயரி பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணக்கூடாது, இன்னும் ஒரு 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு தான் ட்ரை பண்ணோம் அப்படின்ற உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இல்லைன்னா நமக்கு 2 லோன் 3 லோன் வந்துட்டு ஆல்ரெடி போயிட்டுருக்கு, நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கோம், நம்ம அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்றத நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு நான் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. இப்போ நம்ம இவங்களோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வெப்சைட்டில் இவங்க நிறையா டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, நிறையா விதமான லோன் கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து ப்ராடக்ட் வாங்கினோம்னாலும் சரி, இதன் மூலயமா நீங்கள் எந்த வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி, அதாவது வந்துட்டு இந்த பூர்விகா இந்த மாதிரி வந்துட்டு சென்னை மொபைல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் பாருங்கள். ஸோ நிறையா மொபைலில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேல் பண்ணுறாங்கல்ல, சரவணா ஸ்டோரு, ஸோ வந்துட்டு சத்யாஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எல்லாமே வந்துட்டு இவங்க அவைலபிளாக இருப்பாங்க, தாராளமாக நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் இவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் உங்களுக்கு கம்மியாக ஆகணும்னா நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட சிபில் வந்து கரெக்டாக இருக்கணும், அதிக என்கொயரி வந்துட்டு தவிர்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. அண்டு முக்கியமான ஒன்று, இதை நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ புது அப்டேட்டிங்கில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதுங்க. உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தேவையே படாது, கிரெடிட் ஹிஸ்ட்ரியே எங்களுக்கு தேவையில்லை, அதாவது 0 சிபில் ஸ்கோர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இதில் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்றது வந்துட்டு சிம்பிளாக இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் எதுவுமே வந்துட்டு வாங்குறதுல 0% தான் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 இருந்து இவங்க வந்துட்டு அதுக்கடுத்து எவ்வளோ உங்களோட சிபில் ஸ்கோரு, நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு எப்படி லோன் எடுத்திருக்கீங்க, எந்த மாதிரி கட்டியிருக்கீங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக 0 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக இருந்தா. அப்போ இங்கே வந்துட்டு நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இங்கே 0 சிபில் ஸ்கோரு, கிரெடிட்னாலாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அதுதான் கார்ப்பரேட், நம்ம எதுவும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்துட்டு உங்களோட அதிகமாக அதை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் அடிக்காமல் அவங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ ஹிட்டன் சார்ஜஸ், உங்கள்கிட்ட மறைமுகமாக நாங்கள் எந்த வித சார்ஜஸும் வாங்க மாட்டோம். நாங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ 1 லட்ச ரூபா லோன் எடுத்தீங்கன்னா உங்களோட வந்துட்டு இஎம்ஐ டேட்டா நீங்களே ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு செஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎம்ஐ பர் மந்த்துக்கு எவ்வளோ கட்டுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத, இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதில் மூலிமா வந்து போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு டவுன் பேமெண்ட் இதெல்லாம் வரும், நீங்கள் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா பெருசாக இந்த டீட்டெயிலும் இல்லை, ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நாங்கள் உங்களோட டாக்குமெண்ட்லாம் பக்காவாக நாங்கள் வந்து வச்சுப்போம், அதாவது டேட்டா சேஃப்டிலாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்னும் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா நீங்கள் சாலிடாக அவங்களோட அஃபிஷியலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்கே அக்செப்ட் பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்து கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதிகமாக வந்துட்டு டீஃபால்ட்டாக இருக்கிறத வந்து தவிர்த்துருங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற லோனுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக டீஃபால்ட் வந்துட்டு இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரெடிட் லோன் ஆப் சொல்லிட்டாங்க. ஹோம் கிரெடிட் லோன் ஆப்பு, ஹோம் கிரெடிட் லோன் ஆப்பு, ஹோம் கிரெடிட் லோன் ஆப்பு, வந்தால் செத்தா ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ ஹோம் கிரெடிட் லோன் ஆப்பு அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். இது இதில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வீடியோ நம்ம லோன் சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணுறதில் எதில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே சரி, கண்டிப்பாக அதனுடைய பேரை வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். நான் இதில் மறைச்சி எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நிறைய பேர் பாதியில் பார்த்துட்டு இல்லை தம்ப்ளைனை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு உடனே வந்துட்டு அதனுடைய பேரை கேட்குறாங்க. ஏன்னா 2 நிமிஷம் என்னடா பேசி அறுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஆனால் இப்போ அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா என் மட்டும் வளவலன்னு பேசிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த லோன் ரிஜெக்ட் ஆகக்குள்ளேயும் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ளேயும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் வந்துட்டு தவிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இதே வீடியோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், அட பாவி அன்னைக்கே நான் அதை முழுசாக பார்த்துருந்தேன்னா இவங்கள்ட்ட இருந்து பிரச்சனையிலேருந்து நம்மளே தப்பிச்சிருக்கலாமே, ஸோ இவங்கள்ட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு வேறு சொல்லியிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஹோம் கிரெடிட் இந்தியா ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேமாக வந்து கொடுத்துருக்காங்க. 4.3 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 478,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வந்து 10 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அபவுட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் ஆப்ஷனில் வழக்கம் போல தாங்க, இவங்க வந்துட்டு எவ்வளோ லோன் கொடுத்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, ஸோ எத்தனை மாதம் வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்றது, இவங்களோட ஜிஎஸ்டி என்ன, ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு மானை தேனே பொன்மானைன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிகமாக வந்துட்டு அங்கே சிபில் வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, அவங்களோட வந்துட்டு இந்த ஆஃபீஸோட அட்ரஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. NBFC ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 4.32. இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 8/2023 வந்துட்டு, ஸோ இந்த மாதம் தான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க 8 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 5 கேட்குறாங்க. அப்ளிகேஷன் லான்ச்சிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 2017 10 ஏப்ரல் மாதம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு பழைய அப்ளிகேஷன் தான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க ரிவ்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரில் எத்தனை பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 37,000 பேர். அதேமாதிரி வந்து 4 ஸ்டாரில் வந்துட்டு 94,000 பேர் கொடுத்துருக்காங்க. அதே போல் 5 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 300,000 பேருக்கு மேலே ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இதில் அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து ரிப்ளையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதிகமாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதில் வந்துட்டு அதிகமாக வந்திருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னா வந்துட்டு கால்ஸ் வந்துட்டு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கேம் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு பேங்க்லேருந்து இல்லை ஃபைனான்ஸ் சைட்லேருந்து நமக்கு கால் வந்தாலும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்லாம் வரும். ஸோ 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே சரி, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வந்துட்டு லிமிட் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு 10,000 to 1,00,000 வரைக்கும் தான் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷத்து கஸ்டமராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. உடனே உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி லோன்லாம் நிறையா இருக்கும். ஸோ சிபிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்டாங்க, ஸோ வந்து பேமெண்ட் பண்ணியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி காமனாக இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்துட்டு இருக்குது. மற்றபடி வந்துட்டு பெருசாக இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நமக்கு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்துட்டு எனக்கு கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு இது பண்ணி விட்டாங்க, லாக் பண்ணி விட்டாங்க, கிரெடிட் அதாவது சிபில் ஸ்கோர் வந்து லாக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதிகமாக நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்திங்களா ப்ளே ஸ்டோரில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு 2-3 தடவை வந்துட்டு 2-5 தடவை வந்துட்டு டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் கட்டலினா வந்துட்டு, ஸோ பேமெண்ட் கட்டலினா வந்துட்டு திட்டுறாங்க. ஸோ வந்துட்டு அன்வான்ட் கால்ஸ் வந்துட்டு வருது ஹோம் கிரெடிட்லேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இது நார்மலாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் ஹராஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுறது பெட்டரு. ஸோ ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை, உங்களுக்கு வந்துட்டு கையில் காசு இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு ஜெனியூன் ரிப்போர்ட் கொடுங்க. நம்ம மெயில் ஐடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணி தாகணும். முடிஞ்சால் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த ரீசனால் தான் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது, இந்த மெயில் ஐடி வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர்லேருந்து. ஸோ கால் பண்ணுற ஆப்ஷன் இங்கேயும் லேண்ட்லைன் நம்பரு,
அவங்களே வந்துட்டு டைமிங் கொடுத்து வச்சுருக்காங்க, 9 AM டு 6 PM வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் டேஸ் எல்லா நாளுமே வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கமாண்டில் இருக்கிறவங்க மேபி அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்காமலே கூட அந்த மாதிரி கமாண்ட் டைப் பண்ணியிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதுலேயும் டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மூலயமா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். நீங்கள் புது கஸ்டமராக இல்லை எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக அப்படின்றத கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த டீட்டெயில், புதுசுனா புதுசு கொடுத்துக்கோங்க, பழசுனா பழசு கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பழைய கஸ்டமர்னால் சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஐடி கிடி கேட்டாங்கன்னா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து தவிச்சிட்டு கிடக்கணும். அதனால் வந்துட்டு நீங்கள் என்னவோ அந்த இதை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் இதன் மூலிமா கொண்டு கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.